தன்னை சுற்றியுள்ள பொருள்களுக்கு பெயர் சூட்டக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை மொழியை கற்றுக்கிட்ட பின்னாடி தான் அவனுக்கு அது தெரிய வருது. இப்போ நம்ம பார்த்தோம், ஏற்கனவே பார்த்தோம், அந்த நிகழ்காலம், எதிர்காலம், இறந்த காலம் என அவன் அறிந்து கொண்ட விஷயம், தன்னுடைய உலகத்தை இழை இழையாக, அது ரொம்ப எளிமையாக நம்ம அதை புரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு பொருளையும் நம்ம பிரித்து பார்க்குறோம், காலத்தை பிரித்து பார்க்குறோம், மனிதர்களை வந்து உறவுகளை வைத்து பிரித்து பார்க்குறோம். இப்போ இதை தான் இழை இழையாக பிரித்தும் தொகுத்தும் வகுத்தும்ங்கிறத நம்ம ஏற்கனவே அதை பார்த்தோம். அப்போ உணர்ச்சியை, நமது உணர்ச்சியை பதிவு செய்வதற்கு, நமது கோபத்தை, கண்ணீரை, ஏமாற்றத்தை, இதையெல்லாம் பதிவு செய்வதற்கு மொழி பயன்படும். உணர்ச்சிக்கு வடிகாலாக மொழி அமைகிறது, அது கவிதையில் மிக அழகாக வெளிப்படுகிறது. எல்லாம் இந்த மொழியை நான் கற்றுக்கிட்ட பின்னாடி, அதுக்கு பொருள், அந்த பொருளுக்கு பெயர் சூட்ட தெரிந்து கொண்ட பின்னாடி எல்லாம் நான் உணர்ந்து கொண்டேன். இதை சொல்லிட்டு அடுத்தது, இந்த மொழி பெயர் சூட்ட மொழி மூலமாக அவன் கற்றுக்கொள்கிறான். அதற்கு அடுத்து அந்த மொழியை உணர்ச்சிக்கு தகுந்த வகையில் கவிதையில் வேறுபடுத்தி பார்க்கறதுக்கும் அந்த மொழி அவனுக்கு பயன்படுது. தமிழை இகழ்ந்தவனை எனது தாய் தடுத்தாலும் விடேன். பாரதிதாசன் ஒரு உணர்ச்சியோடு தமிழ்மொழி பற்றை, தாயினும் உயர்ந்ததாக தமிழை நிறுத்துகிறார். அங்கே அந்த அவருடைய உணர்ச்சி அங்கே பயன்படுகிறது. நெட்டை மரங்களென நின்றார் அங்கே பெட்டை புலம்பல் புலம்பியவர்கள். தம்பி எரிதழல் கொண்டு வா, அண்ணன் கையை எரித்திடுவோம் என பாரதி சொல்கிறதும் அந்த உணர்ச்சிதான். அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பது இல்லையே, உச்சி மீது வானிடுந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பது இல்லையே என்கிற அந்த கவிதையிலும் அந்த உணர்ச்சி இருக்கிறது, அந்த வேகம் இருக்கிறது. மையோ மரகதமோ மறிகடலோ மலைமுகிலோ, ஐயோ இவன் வடிவென்பது ஓர் அழியா அழகுடையான், அதில் ஒரு அந்த மொழியை அடுக்கு கம்பர் அடுக்குகிறார், அதில் ஒரு வேகம் இருக்குது. அப்போ இதுபோல் அந்த மொழி ஒரு நிதானமாக நாம் சொல்வதற்கும், வான்கலந்த மாணிக்க வாசக நின்கலந்த, வான்கலந்த மாணிக்க வாசக நின் வாசகத்தை நான் கலந்து பாடுங்கால், நற்கற்பஞ்சாற்றினிலே தேன் கலந்து தினை கலந்து என அந்த கவிதையில் ராமலிங்க அடிகளார் மாணிக்கவாசருடைய பாடலை மிக அழகாக அந்த கவிதையை உள்வாங்கி ஒரு நிதானத்தோடு இருப்பதாக அந்த கவிதை. இப்படி எத்தனையோ உதாரணங்களை நாம் சொல்லலாம். குலைவால் இணை எடடா அங்கு குடியோ செயல் அறவே, குகைவால் ஒரு புலியே உயர்குணமேவிய தமிழா என்கிற பாரதிதாசனுடைய கவிதையிலும் அங்கே வேகம் இருக்கிறது, ஏற்ற இறக்கம். பொதுவாகவே ஒரு மொழியை நாம் மிகச்சரியாக உள்வாங்கி கொண்டால், ஒரு மொழியை, ஒரு கட்டுரையாக இருக்கலாம், ஒரு கவிதையாக இருக்கலாம், அதை நம்ம ஏற்ற இறக்கத்தோடு படிப்போம். பஞ்சி குளிர் விஞ்சு குளிர் பல்லவம் அணுங்க, செஞ்சவிய கஞ்சனிமிர் சீரடியல் ஆகி, அஞ்ஞொழில மங்கையென அன்னமென மின்னும் வஞ்சியென நஞ்சமென வஞ்சமகள் வந்தால், இதில் ஒரு ஏற்ற இறக்கம் அழகாக இருக்கிறது. அப்போ நமது மொழி கவிதைக்கு தகுந்த, உணர்ச்சிக்கு ஏற்ற வகையிலே அது ஏற்றம், இரக்கம், உணர்ச்சி, வேகம், நிதானம், இது எல்லா உணர்ச்சிகளையும் அந்த கவிதையில் இருக்குது. அதை நம்ம மிகச்சரியாக பயன்படுத்துகிறோம். இப்போ இந்த பேச்சு மொழி, இந்த பேச்சு மொழி தான் உணர்ச்சியை, உணர்ச்சி வெளிப்பாட்டு சக்தி அதிகமுடையது. அதனால் பேச்சு மொழி தான் எழுத்து மொழியை விட கவிதைக்கு நெருக்கமாக இருக்குது. இப்போ பேச்சு மொழி வந்து நான் விரும்பிய வகையில் எனக்கு கீழ்ப்படிந்து நடந்து கொள்கிறதுன்னு சொல்கிறார். அப்போ ஏன் ஒரு மொழி எப்படி ஒரு மனிதனுக்கு கீழ்ப்படிந்து நடக்கும், அந்த மொழி என்ன இவன் வச்ச வேலையாளா, ஒரு மனிதனுக்கு அது வேலையாளா? அப்போ என்ன ஒரு என்ன கருத்துன்னு சொன்னால், அவன் அன்றாடம் பேசுகிற மொழி, அவன் வீட்டில் பேசுகிற மொழி, அவங்க அம்மா பேசுகிற மொழி, அப்பா பேசுகிற மொழி, சுற்றி உள்ள உறவினர்கள் எல்லாம் பேசுகிற மொழி, அவன் நண்பர்களோட விளையாடுறப்ப பேசுகிற மொழி, இப்படி ஒரு குழந்தை
தன்னை சுற்றி பேசப்படுகிற மொழியை உள்வாங்குது, அதுதான் பேச்சு மொழி. அந்த பேச்சு மொழி தான் கவிதையில் உணர்ச்சி வேகத்துக்கு தகுந்த வகையில் ஏற்ற இறக்கமாகவும் வேகமாகவும் நிதானமாகவும் கவிதையில் பயன்படுகிறது. உணர்ச்சியை பதிவு செய்ய இந்த பேச்சு மொழி பயன்படுகிறது. இதையெல்லாம் உணர்ந்து கொள்கிறான். அதனால தான் பேச்சு மொழிங்கிறது கவிதைக்கு நெருக்கமானது. உணர்ச்சி வெளிப்பாட்டு சக்தி அதிகமுடையது. இப்போ பாரதி தான் அந்த எளிய நடைங்கிற அந்த சந்தம், எளிய நடை எளிய சந்தம், எளிதில் புரிந்து கொள்ளக்கூடிய மொழி அப்படிங்கிற அந்த பேச்சு மொழியை கவிதையில் தமிழில் முதலில் பயன்படுத்தியவன் பாரதி. அதனால தான் அது உணர்ச்சி வெளிப்பாட்டு சக்தி அதிகமுடையது பேச்சு மொழின்னு சொல்கிறோம். வைரமுத்து தன்னுடைய தாய் குறித்து பேச்சு மொழியில் அருமையான ஒரு கவிதை எழுதியிருக்கார். ஆயிரந்தான் கவி சொன்னேன், அழகழகா பொய் சொன்னேன், பெத்தவளே ஓங்கீர்த்தி ஒத்தவரி சொல்லலையே, காத்தெல்லாம் அகம்பாட்டு காகிதத்தில் அவன் எழுத்து, ஊரெல்லாம் அகம்பேச்சு ஓங்கீர்த்தி சொல்லலையே, பொன்னையா தேவன் பெத்த பொன்னே குலவிளக்கே, என்னை புறந்தல்ல இடுப்பு வழி பொறுத்தவளே, கண்ணுகாது மூக்கோட கருப்பா ஒரு பிண்டம் இடப்பக்கம் கிடக்கையில் என்னென்ன நினைச்சிருப்ப, கத்தி எடுப்பானோ களவாட பிறந்தவனோ தரணியால் பிறந்திருக்கும் தாசில்தார் இவன்தானோ என பேச்சு மொழியில் ரொம்ப அழகாக அடுக்கடுக்காக அந்த கவிதை அருமையாக உணர்ச்சியை மிக அருமையான ஒரு ஆற்றலோடு வெளிப்படுத்துகிறது. அதனால தான் நமது இந்திரன் சொல்கிறார், பேச்சு மொழி எழுத்து மொழியை விட கவிதைக்கு நெருக்கமாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறார். அப்போ அதனால தான் எனக்கு கீழ்ப்படிந்து இருக்கக்கூடிய இந்த பேச்சு மொழி, அது திரவ நிலையில் ஒரு திரவம்ங்கிறது ரொம்ப மிக எளிதாக அப்படி நகர்ந்து சென்று கொண்டே இருக்கிறது. அதுபோல் பேச்சு மொழி திரவ நிலையில் எனக்கு வசதியாக அது இருக்கிறது. ஆனால் அது எழுத்தில் பதிவு செய்யப்படுறப்ப அது உறைந்து போன பனிக்கட்டியாக மாறிவிடுகிறது அப்படின்னு சொல்கிறார். அப்போ உறைந்து போயிடுச்சு அந்த எழுத்து மொழி. அது எழுத்து தனக்குத்தானே தான் பேசிக்கொள்கிறது தான் எழுத்து மொழி. ஆனால் பேச்சு மொழிங்கிறது அப்படி இல்லை. பேச்சு மொழிங்கிறது தன்னை திறந்து கொள்கிற ஒரு செயல்பாடு. அதில் எந்த விதமான ஒளிவுமறையும் இல்லை. அதில் எந்த விதமான ஒரு எந்த விதமான வேடத்துக்கும் அங்கே இடமில்லை. பொதுவாகவே மாணவர்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும், மனிதகுல வரலாறு முழுக்கவே ஆதியில் தோன்றிய மொழி பேச்சு மொழி. ஒன்று இப்போ நம்ம சங்க இலக்கியத்தவே எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால், சங்க இலக்கியம் புலவர்களால் எழுத்தில் பதிவு செய்யப்படுவதற்கு முன்னாடி பாணர்கள்னு ஒரு பிரிவு இருந்தாங்க. அவங்க வாய்மொழியாக தமிழ் பண்பாட்டினுடைய பெருமையை, இயற்கையினுடைய பெருமையை வாய்மொழியாக பதிவு செய்தார்கள். அப்போ இவர்களுக்கு பின்னாடி தான் புலவர்கள் வர்றாங்க. ஒரு அரசாங்கம் உருவாகுது, அந்த அரசாங்கம் எழுத்தை கற்றுக்கொண்ட புலவர்கள் இவங்கள்லாம் சேர்ந்து எழுத்து மொழியை, ஒரு கவிதையை எழுத்தாக பதிவு செய்கிறாங்க. அப்போ இலக்கியத்துக்குன்னு ஒரு தனி மொழி உருவாகுது. அப்போ நமது ஆசிரியர் சொல்கிறார், எழுத்து மொழி என்பது பனிக்கட்டியை போல, பேச்சு மொழிங்கிறது ஒரு திரவ நிலை. அது எளிதாக கவிஞர்களுக்கும் மக்களுக்கும் ஒரு நல்ல ஒரு வசதியான பயன்பாட்டுக்கு உரியது அப்படின்னு சொல்கிறார். அதுபோல் பேச்சு மொழி என்பது இந்த உடம்பினுடைய மேல் தோலை போன்றது. அது இரத்தமும் சதையுமானது. அது மக்களோடு அன்றாடம் புழங்கக்கூடியது. பேச்சு மொழி என்பது உடம்பின் மேல் தோல் போல அப்படின்னு பாடத்தில் இருக்குது. ஆனால் எழுத்து மொழியோ நம் உடம்பை சுற்றி போர்த்தப்பட்ட ஒரு செயற்கையான ஒரு மேலாடை அப்படின்னு வச்சுக்கலாம். நம்ம உடம்பை சுற்றி போர்த்தப்பட்ட ஒரு ஆடையை போல இருக்குது. அது ஒரு செயற்கையான ஒரு மொழி. அப்போ இந்த பேச்சு மொழியை குறித்து மலையாள கவிஞர் ஆற்றூர் ரவிவர்மா சொல்கிறார், ஒரு கவிஞனை நிகழ்காலத்தவனா இறந்த காலத்தவனா என்பதை நம்ம பேச்சு மொழியை வைத்து தான் முடிவு செய்ய வேண்டும். பேச்சு மொழியை பயன்படுத்துகிற ஒரு கவிஞன்தான் இந்த நிகழ்காலத்துக்குரியவன், அவன்தான் மக்களுக்கு கவிதை வழங்குவதற்குரிய தகுதி உடையவன் என்பது போல ஆற்றூர் ரவிவர்மா சொல்கிறார். இந்த பேச்சு மொழி வந்து காலத்துக்கு தகுந்த மாதிரி அது தன்னை மாற்றிக்கிட்டே இருக்கும். பேச்சு மொழி இறந்து விடாது. பேச்சு மொழி
அன்றாடம் உயிர் துடிப்போடு இயங்கக்கூடியது.